மாணவர்களே தாவர இளங்கலும் விலங்கு இளையங்களும் என்ற பகுதியில் விலங்கு இளையத்தில் குருதி இளையம் இளையம் போன்றவற்றை நாம் ஏற்கனவே கற்றுள்ளோம் தசை இளையம் என்பதனை நாம் நோக்க இருக்கின்றோம் இவ்வளகை கற்பதன் மூலம் நீங்கள் தசை இளையங்களின் இயல்புகளை தசை இளையங்களின் பிரிவுகளையும் அவை காணப்படும் இடங்களையும் நரம்பிளையத்தின் இயல்புகளை நரம்புகளை தொழிலின் அடிப்படையில் வகைப்படுத்தவும் அறிந்து கொள்வீர்கள் தசை இளையம் தசைக்கலங்களையும் தசை நார்களையும் கொண்டது தசை நார்கள் சுருங்கி தளரக்கூடிய தசை இளையம் சிறந்த குருதி விநியோகத்தை கொண்டது விஜய்வாக்கத்தின் போது தசை இளையம் விளைவு காட்டியாக தொழில்ப்படும் தசைளையம் பிரதானமாக மூன்று வகைப்படும் மலமளப்பான தசை இழையம் நன்கூட்டு தசை இளையம் இதய தசை இளையம் இனி நாம் மலமளப்பான தசை இளையத்தை நோக்குவோம் இறப்பை ஒன்றின் கல அமைப்பு காட்டப்படுகின்றது இறப்பை வந்து மலமளப்பான தசையினாலானது மலமளப்பான தசை கலங்களின் அமைப்பினை நீங்கள் தெளிவாக அவதானிக்க கூடியதாக உள்ளது அதன் கோட்டு படத்தினையும் அவதானிப்போம் மலமளப்பான தசைக்கலத்தினால் மலமளப்பான தசை ஆக்கப்பட்டுள்ளது இவை கதிருருவான கலங்கள் ஆகும் கலத்தின் மத்தியில் தனிக்கரு காணப்படும் கலங்களில் குறுக்கு வரி காணப்படுவதில்லை விரைவில் களைப்படையாது இவை இச்சையின்றி இயங்கும் தன்னாட்சி நரம்புகளான பரிவு பெரபரிவு ஆகியவற்றினால் கட்டுப்படுத்தப்படும் மலமளப்பான தசைகளில காணப்படும் இடங்கள் குழாய் போன்ற அங்கங்களின் சுவரில் காணப்படுகின்றது குழாய் போன்ற அங்கங்களாக உணவு கால்வாய் குருதி கலன்கள் பித்தக்கான் சிறுநீர்கான் கான் சுவாசப்பாதை போன்றன காணப்படுகின்றன அடுத்து பை போன்ற அங்கங்களில் காணப்படுகின்றது கருப்பை சிறுநீர் பை இரைப்பை சுவாசப்பை அடுத்து கண்களின் கதிராளியில் காணப்படுகின்றது எனவே குழாய் போன்ற அங்கங்களின் சுவரிலும் பை போன்ற அங்கங்களிலும் கண் கதிராளியிலும் மலமளப்பான தசை காணப்படுகின்றது அடுத்ததாக வன்கூட்டு தசை நோக்குவோம் வன்கூட்டு தசை எளியத்தின் அமைப்பினை நீங்கள் படத்தில் தெளிவாக காணக்கூடியதாக உள்ளது வென்கூட்டு தசையிலையும் காணப்படுகின்றது இவை எண்பு தொகுதியோடு இணைந்து காணப்படுகின்றது வென்கூட்டு தசை கலங்களால் வென்கூட்டு தசையிலையும் ஆக்கப்பட்டுள்ளது நீங்கள் படத்தை நீங்கள் தெளிவாக நோக்கின் வென்கூட்டு தசையிலையும் தசை நேர்கட்டுகளால் ஆனது தசை நேர்கட்டுகள் தசை நேர்களால் ஆனது தசை நேர்கள் தசை சிறுநார்களால் ஆனது தசை சிறுநர்கள் தசை பார்த்து காணப்படுகின்றது எனவே மேலிருந்து கீழ் நோக்கிய நிலையில் நீங்கள் நோக்கினீர்களாயின் வன்குட்டு தசை இளையம் தசை நட்டு தசை நார் தசை சிறுநர் தசை பார்த்து என்றவாறு செல்கின்றது அதன் அமைப்புகளை நோக்குங்கள் அதன் விரிவான அமைப்பு உங்களுக்கு தேவையில்லை ஒவ்வொரு வென்கூட்டு தசையும் பல தசை நேர்கட்டுகளால் ஆக்கப்பட்டிருக்கும் தசை நேர்கட்டினை நீங்கள் படத்தில் அவதானிக்கலாம் ஒவ்வொரு தசை நேர்கட்டும் தசைக்கலங்களுக்கு ஒப்பிடக்கூடிய பல தசை நேர்களால் ஆனது ஒவ்வொரு தசை நேரும் தசை நேருறையால் சூழப்பட்டிருக்கும் தசை நேரை எல்லைப்படுத்தி தசை நேருரை காணப்படுகின்றது தசை நேரறைக்கு உட்புறமாக தசை முதலுறு காணப்படுகின்றது தசை முதலுருவில் பெரும் எண்ணிக்கையான கருக்கள் மயோகுளோபின் புரதம் ஆகியவற்றினை கொண்டிருக்கும் தசையில் காணப்படும் மிக முக்கியமான புரதம் மயோகுளோபின் முள்ளந்தண்டுள்ள விலங்குகளின் அசைவு இடப்பெய்ச்சி போன்றவற்றில் இத்தசை பங்களிப்பு செய்கின்றது பன்கூட்டு தசை எளியத்தின் இயல்புகளை நோக்குவோம் வன்கூட்டு தசை இலையத்தின் அமைப்பை காண்கிறீர்கள் காணப்படும் இடத்தையும் வரிகளையும் நீங்கள் தெளிவாக நோக்கக்கூடியதாக உள்ளது நீண்ட உருளை வடிவான கலங்களை கொண்டுள்ளது கிளை அற்றது பலகரு கொண்டது பலகரு கொண்டதை பொதுமை குடியத்துக்குரியது எனவும் அழைக்கலாம் கரு கலத்தின் விளிம்புக்கு தள்ளப்பட்டிருக்கும் இதனை நீங்கள் படத்திலும் தெளிவாக அவதானிக்க கூடியதாக உள்ளது களம் அதிகளவு இளைமணிகளை கொண்டிருக்கும் அதிகளவு சக்தி தேவைப்படுகின்ற இயக்க தொழிற்பாடுடைய கலங்கள் ஆகியால் இவற்றில் அதிக அளவு இலைமணிகள் காணப்படும் இச்சை வழி இயங்கும் தசைக்கலமாக அதாவது எமது விருப்பப்படி எம்மால் ஆளக்கூடிய தசைக்கலமாக காணப்படுகின்றது விரைவாக களைப்படையக்கூடியது நன்குட்டு தசைகளையும் காணப்படும் இடங்களை நோக்குவோம் இருதலை தசை முத்தலை தசை கையின் முட்புறமாக காணப்படும் தசை இருதலை தசையாகவும் கையின் பின்புறமாக காணப்படும் தசை முத்தலை தசையாகவும் காணப்படுகின்றது இவை கையை மடிப்பதற்கும் விரிவதற்கும் வேலைகளை செய்வதற்கும் உதவுகின்ற பிரதான தசைகள் ஆகும் காலில் காணப்படும் தசை காட்டு தசை முகத்தில் உள்ள தசைகள் நாக்கும் ஓர் வன்கூட்டு தசை இளையமாகும் பிரிமென் தகட்டு தசை கட்கோளத்தை உதவும் தசைகள் இவை நாம் கண்ணை எல்லா பக்கங்களிலும் அசைத்து பார்ப்பதற்கு இத்தசைகளே உதவுகின்றன இவையே கண்ணை திருப்பதற்காக காணப்படுகின்ற தசைகளாகும் மூன்று சோடி தசைகள் காணப்படுகின்றன அடுத்ததாக நாம் இதய தசை இளையத்தை நோக்குவோம் இதயத்திலிருந்து புறப்பட்ட சிறிய மாதிரி ஒன்றை நீங்கள் காண்கிறீர்கள் இதய தசை இளையங்களாக காணப்படுகின்றன அவற்றில் கிளைகள் காணப்படுவதையும் இதன் விசேட அம்சமாக நீங்கள் காணக்கூடியதாக உள்ளது இதய தசை இளையத்தின் இயல்புகளை நோக்குவோம் இதய தசை இளையம் இதய தசைக்கலங்களால் ஆனது இதயத்தில் மட்டும் காணப்படும் ஒரு சுரத்தலடைந்த அடைந்த இளையம் ஆகும் இயல்புகளாக படத்தில் நோக்குவோம் இடைப்பூந்த வட்டத்தட்டு எனும் அமைப்பு காணப்படுகின்றது குறுக்கு வரிகள் காணப்படுகின்றது கருக்கள் காணப்படுகின்றது இவை கிளைகளை கொண்டவை தெளிவாக படத்தில் அவதானிக்கக்கூடியதாக உள்ளது களத்தின் மத்தியில் தனிக்கரு காணப்படுகின்றது குறுக்கு வரிகளை கொண்டவை அதிகளவிலான அளவிலான கொண்டவை சந்தத்திற்குரிய அசைவை காட்டும் சந்தம் எனும் போது நேரத்துடன் ஒரு சீரான அசைவை காட்டும் ஒருபோதும் களைப்படையாது இச்சையின்றி இயங்கும் அதாவது நமது விருப்பப்படி இதனை கட்டுப்படுத்த முடியாது மலமளப்பான தசை வன்கூட்டு தசை இதய தசை போர் ஒப்பீடு மலமளப்பான தசையின் படத்தினை நோக்குகிறீர்கள் வன்கூட்டு தசை இத தசை அவற்றின் கல அமைப்புகளை தெளிவாக நோக்கக்கூடியதாக உள்ளது மளமளப்பான தசை குறுக்கு வரி அற்றது பன்கூட்டு தசை குறுக்கு வரி கொண்டது இதய தசை குறுக்கு வரி கொண்டது மளமளப்பான தசையினார்கள் கிளை அற்றவை பண்கூட்டு கிளையற்றவை இதய தசையினார்கள் கிளை கொண்டது மலமளப்பான தசை தனிக்கருவை கொண்டது வெண்கூட்டு தசை பலகரு கொண்டதாக காணப்படுகின்றது இதய தசை தனிக்கரு கொண்டதாக காணப்படுகின்றது மளமளப்பான தசை இச்சையின்றி இயங்குகின்றது வன்கூட்டு தசை இச்சை வழி இயங்குகின்றது இதய தசை இச்சை இன்றி இயங்குகின்றது களைப்படையாது மலமளப்பான தசை களைப்படைவதில்லை வென்கூட்டு தசை களைப்படையும் இதய தசை ஒருபோதும் கலைப்படையார் எனவே மளமளப்பான தசை வன்கூட்டு தசை இதய தசையை பற்றி ஏற்கனவே கற்றுள்ளீர்கள் இது ஒரு மீட்டலாயும் அமையும் இவற்றை ஒப்பிடுகள் அடுத்து நாம் நரம்புளியத்தினை நோக்குவோம் நரம்பு தொகுதியினை அமைப்பை காண்கிறீர்கள் இது ஒரு மின் இரசாயன கணத்தாக்கம் கொண்டு செல்லும் தொகுதியாகும் மைய நரம்பு தொகுதி சுற்றிய நரம்பு தொகுதி ஆகியவற்றை பிரதானமாக கொண்டுள்ளது மற்றும் முதுகு நான் காட்டப்படுகின்றது நரம்பிழியத்தின் கட்டமைப்பு அழகு நரம்பு கலம் ஆகும் இது நியூரோன் எனவும் அழைக்கப்படும் மின் இரசாயன கணத்தாக்கத்தினை கடத்துவதற்கு நரம்பு கலங்கள் சிரத்தல் மனித உடலில் காணப்படுகின்ற மிகவும் நீளம் கூடிய கலங்கள் ஆகும் வியத்தமடைந்த கலங்கள் ஆகும் பிரிந்து பெருக முடியாதவை நரம்பு கலத்தின் இயல்புகளை நோக்குவோம் அதற்கு முன்னர் கட்டமைப்பை பார்த்தோமானால் கல உடல் எனப்படுகின்ற அமைப்பு காணப்படுகின்றது கரு காணப்படுகின்றது வலிக்காவு நரம்பு முளை காணப்படுகின்றது அச்சு காணப்படுகின்றது இதன் வெளிக்காவு நரம்பு முளையை சூழ காணப்படுகின்ற கொழுப்பு படை மயலின் கவசம் எனப்படுகின்றது நரம்பு கலங்கள் இது பிரதான பகுதிகளால் ஆனது கலவுடல் நரம்பு முளை நரம்பு முளை இரண்டு வகைப்படுகின்றது உட்காவு நரம்பு முளை வெளிக்காவு நரம்பு முளை கலவுடலை நோக்கி கணத்தாக்கத்தினை கொண்டு செல்லும் நரம்பு முளை உட்காவு நரம்பு முளை ஆகும் இது கலவுடல் கிளைப்பதால் உருவாகும் பல குறுகிய முளைகளை கொண்டது கலவுடலில் இருந்து கனத்தாக்கத்தினை கொண்டு செல்லும் நரம்பு முளை வெளிக்காவு நரம்பு முளை ஆகும் இது கலவுடலில் இருந்து தனி நீண்ட முலையாக தோன்றும் அதாவது உட்காவு நரம்பு முளை கலவுடலை நோக்கியும் வெளிக்காவு நரம்பு முளை கலவுடலில் இருந்தும் கனத்தாக்கத்தை கொண்டு செல்லும் வெளிக்காவு நரம்பு முலையில் மயலின் கவசம் காணப்படும் இதன் மூலம் கணத்தாக்கம் கடத்தப்படும் வேகம் அதிகரிக்கப்படுகின்றது வெளிக்காவு நரம்பு முலையில் மேலின் கவசம் காணப்படாத பகுதி வியரின் கணு எனப்படும் படத்தில் நீங்கள் அவதானிக்கக்கூடியதாக உள்ளது கலவுடலில் பெரிய தனிக்கரு இளைமணி அகக்கலவரு சிறுவலை லைசோசோ கொள்கையுடல் ஆகியன காணப்படும் நரம்பு களத்தின் தொழில் கண் காது மூக்கு நாக்கு தோல் ஆகிய வாங்கிகள் மூலம் அல்லது வேறு நரம்பு கலத்தினால் புறப்படும் தகவல்களை மைய நரம்பு தொகுதிக்கு அல்லது வேறு நரம்பு கலத்திற்கு கடத்துதல் மைய நரம்பு தொகுதியிலிருந்து கணத்தாக்கங்களை விளைவு காட்டிக்கு கடத்துதல் விளைவு காட்டிகளாக தசைகளும் சுரப்பிகளும் காணப்படுகின்றன நரம்பு கல வகைகள் நரம்பு களத்தினால் மேற்கொள்ளப்படும் தொழிலுக்கேற்ப அவை மூன்று வகைகளாக பிரிக்கப்படும் ஒன்று நரம்பு கலம் இரண்டு இயக்க நரம்பு களம் மூன்று இடைத்தூது நரம்பு கலம் புலனங்கங்களால் பெறப்படும் செய்தி நரம்பு களத்தின் மூலம் மைய நரம்பு தொகுதிக்கு கொண்டு செல்லப்படுகின்றது மைய நரம்பு தொகுதியில் இடைத்தூது நரம்பு கலம் காணப்படுகின்றது மைய நரம்பு தொகுதியிலிருந்து இயக்கத்திற்குரிய கணத்தாக்கம் இயக்க நரம்பு கலம் மூலம் விளைவு காட்டிகளுக்கு கொண்டு செல்லப்படுகின்றது எனவே கணத்தாக்கம் செல்லும் பாதையாக புலன் நரம்பு கலம் இடைத்தூது நரம்பு கலம் இயக்க நரம்பு கலம் என்றவாறு காணப்படுகின்றது அதே அமைப்பு தான் அடுத்த படத்திலும் காட்டப்படுகின்றது வாங்கியிலிருந்து புலன் நரம்பின் உட்காவு நரம்பு முளை மூலம் புல நரம்பு அடையும் அங்கிருந்து புல நரம்பின் வெளிக்காவு நரம்பு முளை மூலம் இடைத்தூது நரம்பு கலத்தை அடையும் இடைத்தூது நரம்பு கலத்திலிருந்து கணத்தாக்கம் இயக்க நரம்பின் உட்காவு நரம்பு முலையை அடையும் உட்காவு நரம்பு முலையிலிருந்து இயக்க நரம்பு கலத்தை அடைந்து அங்கிருந்து கணத்தாக்கம் இயக்க நரம்பின் வெளிக்காவு நரம்பு மூலை மூலம் விளைவு காட்டிகளுக்கு கொண்டு செல்லப்படுகின்றது எனவே நாம் ஒரு பானத்தை அருந்த வேண்டும் என்று நினைக்கும் போது இந்த இயக்க நரம்பு கலம் கை தசைகளை அசையச் செய்வதன் மூலம் நாம் அந்த பாணத்தை எடுக்கக்கூடியதாக உள்ளது புலநரம்பு நரம்பு கலம் புலநரம்பு களத்தின் அமைப்பினை நீங்கள் காண்கிறீர்கள் புலனங்கங்களிலிருந்து மைய நரம்பு தொகுதிக்கு கனத்தாக்கத்தை கொண்டு செல்லும் நரம்பு கலம் புலன் நரம்பு கலம் எனப்படும் புலநரம்பு களத்தின் களவுடல் நரம்பு நேர்களின் மத்தியில் காணப்படும் கலவுடல் நரம்பு நேர்களின் மத்தியில் காணப்படுகின்றது களவுடல் பொதுவாக நரம்பு திரட்டில் காணப்படும் இதன் உட்காவு நரம்பு முளை புலனங்கங்களில் அமைந்திருப்பதுடன் வெளிக்காவு நரம்பு முளை மைய நரம்பு தொகுதியிலும் அமைந்துள்ளது நரம்பு முளை புலனங்கங்களில் அமைந்துள்ளது வெளிக்காவு நரம்பு முளை மைய நரம்பு தொகுதியில் அமைந்துள்ளது இயக்க நரம்பு களம் இயக்க நரம்பு களத்தின் அமைப்பை காண்கிறீர்கள் உட்காவு நரம்பு முளை கலவுடன் வலிக்காவு நரம்பு முளை இங்கு விளைவு காட்டிகள் தசைகள் சுரப்பிகள் போன்றவற்றுடன் இணைந்திருக்கும் இயக்க நரம்பு தளத்தில் கணத்தாக்கம் எவ்வாறு செல்லுகின்றது என்பதனை நீங்கள் அவதானிக்கக்கூடியதாக உள்ளது மைய நரம்பு தொகுதியில் இருந்து விளைவு காட்டிக்கு கணத்தாக்கத்தினை கொண்டு செல்லும் நரம்பு கலம் இயக்க நரம்பு கலம் எனப்படும் இக்களம் நட்சத்திர வடிவ கல உடலை கொண்டது இதன் வெளிக்காவு நரம்பு முளை மிக நீண்டது இதன் உட்காவு நரம்பு முளையும் கலவுடலும் மைய நரம்பு தொகுதியில் காணப்படுகின்றது வெளிக்காவு நரம்பு முளை விளைவு காட்டியில் முடிவடையும் இடைத்தூது கலம் இடைத்தூது நரம்பு களத்தை அவதானிக்கக்கூடியதாக உள்ளது புல நரம்புக்களம் இயக்க நரம்புக்களம் ஆகியவற்றிடையே கணத்தாக்கங்களை கடத்தி தொடர்பை பேணும் நரம்புக்கலம் இடைத்தூது நரம்பு ஆகும் இது முழுமையாக மைய நரம்பு தொகுதியில் காணப்படும் இதன் வெளிக்காவு நரம்பு முறை குறுகியது அடுத்து நாம் புல நரம்புக்களம் இயக்க நரம்புக்கலம் இடைத்தூது நரம்பு கலம் ஆகியவற்றை ஒப்பிடுவோம் அவற்றின் கலவுடரின் அமைப்புகளை காண்கிறோம் ஒன்று புல நரம்பில் மைய நரம்பு தொகுதிக்கு கனத்தாக்கத்தை கொண்டு செல்வது புல நரம்புக்களம் ஆகும் இயக்க நரம்புக்களம் மைய நரம்பு தொகுதியிலிருந்து விளைவு காட்டிக்கு கணத்தாக்கத்தை கொண்டு செல்லும் இடைத்தூது நரம்புக்களம் புலநரம்பில் இருந்து இயக்க நரம்புக்கு கணத்தாக்கத்தை கொண்டு செல்லும் கலவுடல் நரம்பு திரட்டில் காணப்படும் கலவுடல் மைய நரம்பு தொகுதியில் காணப்படும் களம் முழுவதும் மைய நரம்பு தொகுதியில் காணப்படும் இடைத்தூது நரம்பு களம் முழுவதுமே மைய நரம்பு தொகுதியில் காணப்படுகின்றது எனினும் புலன் நரம்பு களத்தில் கலவுடன் நரம்பு திரட்டிலும் இயக்க நரம்பு களத்து களவுடன் மைய நரம்பு தொகுதியிலும் காணப்படுகின்றது உட்காவு நரம்பு முளை உறுப்புகளில் காணப்படும் இயக்க நரம்பு களத்தின் உட்காவு நரம்பு முளை மைய நரம்பு தொகுதியில் காணப்படும் இடைத்தூது நரம்பு களத்தின் உட்காவு நரம்பு முளை புல நரம்புடன் தொடர்பட்டு காணப்படும் வெளிக்காவு நரம்பு முளை மைய நரம்பு தொகுதியில் முடிவடையும் வெளிக்காவு நரம்பு முளை விளைவு காட்டியில் முடிவடையும் வெளிக்காவு நரம்பு முளை இயக்க நரம்பில் முடிவடையும் சாராம்சம் தசை இளையம் தசை நார்களால் ஆனது தசை நார்கள் சுருங்கி தளரக்கூடியன தசை இளையம் சிறந்த குருதி விநியோகத்தினை கொண்டது தசை இளையம் மூன்று வகைப்படும் மளமளப்பான தசை வன்கூட்டு தசை இதய தசை மின் இரசாயன கணத்தாக்கங்களை கடத்துவதற்கு அடைந்த கலங்கள் நரம்பு கலங்கள் ஆகும் தொழிலின் அடிப்படையில் நரம்பு கலங்கள் மூன்று வகைப்படும் புல நரம்பு கலம் இயக்க நரம்பு கலம் இடை தூது நரம்பு கலம்